வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், வடபழனி கோயில்களில் பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழா வெகு விமரிசையாக நடைபெறுகிறது. இன்று அதிகாலை 1 மணியளவில் நடை திறக்கப்பட்டு விஸ்வரூப தீபாராதனையும் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெற்றது. தமிழகம் மட்டுமல்லாமல் புதுச்சேரி, கேரளா உள்ளிட்ட பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் பல்வேறு வேடங்கள் அணிந்து வந்தனர். மேலும் பக்தர்கள் காவடி எடுத்தும் அலகு குத்தியும் பாத யாத்திரையாக வந்து கடலில் புனித நீராடி நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13ஆம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக விசாகத்தையொட்டி சண்முகர் வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பல்வேறு கிராமங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் பால்குடம் மற்றும் காவடி எடுத்து வந்து நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் வைகாசி விசாக திருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் பல்வேறு வைபவங்கள் நடைபெற்று வருகின்றன. வைகாசி விசாகமான இன்று வள்ளி தெய்வானை, சமயத சண்முகர் வீதி உலா மற்றும் தீர்த்தவாரி உற்சவம் நடைபெற்றது. இதில் சென்னையை சுற்றியுள்ள ஏராளமான முருக பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.